ஹாய் காய்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பாவக்காய் தொக்கு. சிலருக்கு மூஞ்சி சுளிக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குட்டி இன்ட்ரோ. நான் எங்கள் ஊர்லேருந்து வரும்போது பாவக்காய் விதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது இப்போ தாங்க பிஞ்சு விட்ருக்கு, பாருங்கள், குட்டி குட்டியாக பிஞ்சு விட்ருக்கு. இங்கே கேரளாவில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட பல விஷயங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெள்ளை கலர் பாவக்காய். இங்கே கேரளாவில் வெள்ளை கலரில் தாங்க பாவக்காய் கிடைக்குது. நானும் எல்லா ஏறாத கடையில் எல்லா கடையிலையும் பார்த்துட்டேன், பச்சை கலரில் பாவக்காயே இங்கே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரெசிப்பியை நீங்கள் நாட்டு பாவக்காய் கூட நாட்டு தக்காளி வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை கலர் பாவக்காய் வந்து பார்க்க தான் ஒயிட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு கசப்பு எல்லாம் வந்து இருக்குது. உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கனால கசப்பு இல்லைன்னாலும் சொல்ல முடியாது, கசப்பெல்லாம் இருக்குது. இது ஹைப்ரிடாக என்னன்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இது அந்த வெள்ளை கலர் பாவக்காய். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம பாவக்காயை நல்லா இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க பாவக்காய்க்கு முக்கால் பங்கு வெங்காயம் இருக்கணும். அதாவது பாவக்காய் குவான்டிட்டியில் முக்கால் வாசி வெங்காயம் இருக்கணும். அதே இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி, இது எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க வெங்காயத்தில் முக்கால் பங்கு இருக்கணும். அதையும் நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். சரி வாங்க, போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க பாவக்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. எண்ணெயிலே வந்து காய் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். விதை எடுத்துட்டு ஒரு மூணு வரமிளகாய், நீங்கள் உங்கள் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சோம்னா பாவக்காய் நல்லா வெந்துடும். அதுக்காக பாருங்கள், பாவக்காய் நல்லா வெந்துருச்சு, முக்கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு நம்ம தண்ணியே ஆட் பண்ண வேண்டாம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் தக்காளி வேகிறதுக்காக உப்பு, உப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வேகறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நார்மலாகவே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஊறுக போடுறக்கே வந்து முதல்ல உப்பு போட்டு தான் ஊற வைப்பாங்க, ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறனால இந்த காயிலேருந்து தண்ணி வெளியே வந்து நமக்கு பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். அதோட தண்ணியிலையே வந்து நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு, பார்க்கும்போது தெரியுது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ரெட் சில்லி வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நான் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், பாவக்காய் எவ்வளோ நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக குழந்தைகளுக்கு வயிற்றுல பூச்சி இருந்தால் இருக்கும்போது கசப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில குழந்தைகள்லாம் வந்து நார்மலாகவே குழந்தைகளுக்கு வந்து ஒரு 5-6 வயசு வரைக்குமே 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து மருந்து கொடுப்பாங்க, குடல் புழு மருந்து. அந்த மாதிரி டைமில் இந்த பாவக்காய் எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, சுகருக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுது பாவக்காய்.
ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். ஆக்சுவலாக இது என்னோடய ரெசிபி கிடையாது, இது என்னோடய மதரின்லாவோட ரெசிபி. உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாவக்காய் நல்லா சுண்டி இந்த மாதிரி வெந்து வந்துடணும். தண்ணி எல்லாம் வந்து சுண்டி போய் நல்லா நமக்கு தொக்கு பதத்துக்கு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வேகணும். இந்த டிஷ் பர்டிகுலராக மண்சட்டியில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, கடைசியில் மண்சட்டியில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மண்சட்டியில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. பாத்திரத்தில் செய்கிறத விட மண்சட்டியில் அந்த மண் வாசம், சாப்பாடு இந்த தொக்கு போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது என்னோடய மதுரையில் ரெசிபி தான். நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கவும் இல்லை, அவங்க செய்யறது நான் பார்க்கவும் இல்லை, அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. உடனே நான் ஸ்கேன் பண்ணேன், என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துட்டு இதில் வச்சே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஓகே அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு 98% அக்யூரேட்டாக கிடச்சிது. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் மேடமுக்கு பிரச்சனையே இல்லை, பாவக்காய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாவக்காய் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரீட் தாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.